ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தேசிய மாநாடு காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. உமர் அப்துல்லா முதல்வராக பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வரத்து குறைவால் தக்காளி விலை உயர்வை சந்தித்து வரும் நிலையில் பண்ணை பசுமை கடைகளில் விற்பனை செய்ய தமிழக அரசு ஏற்பாடு செய்து வருகிறது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே வேனும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பரிதாபமாக பலியாகியுள்ளனர். ஹரியானா தேர்தலில் பாஜக வேட்பாளர் 32 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர் 89,411 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அம்மாநிலத்தில் அதிக வித்தியாசத்தில் பெற்ற வெற்றியாகும். ஜம்மு காஷ்மீர் தேர்தல் தேசிய மாநாடு கட்சியைச் சேர்ந்த 2 பெண் வேட்பாளர்களும் பாஜகவை சேர்ந்த 1 பெண் வேட்பாளரும் வெற்றி பெற்றுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாடு கட்சியின் உமர் அப்துல்லா 2வது முறையாக முதல்வராக பதவியேற்க உள்ளார். ஹரியானாவில் முதலில் காங்கிரஸ் முன்னிலை பெற்ற நிலையில் பின்னர் பாஜக முன்னிலை பெற்றதுடன் 3வது முறையாக ஆட்சியை பிடித்துள்ளது. இந்த நிலையில் ஹரியானா தேர்தல் முடிவுகளை ஏற்க மாட்டோம் என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலரும் இஸ்புல்லாவும் பரஸ்பர தாக்குதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் லெபனானில் முழு தீவிரமான போர் உருவாக உள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். காசா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 17 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காசாவில் இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 42,000 தாண்டியுள்ளது. பெங்களூரில் வருகிற 16 தேதி தொடங்கும் இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து வீரர் கெயின் வில்லியம்சன் விளையாட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் டி20 உலகக்கோப்பையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் நியூசிலாந்து 88 ரன்னில் சுருண்டு ஆஸ்திரேலியா அமோக வெற்றி பெற்றது.